Hi friends, welcome to Sheila's Kitchen and Vlog. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பெமிலா சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் பெமிலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அவங்க கேட்டிருந்தாங்க குழி பணியாரம் எப்படி செய்யணும், வீடியோ போடுங்க அப்படின்னு. அவங்க கேட்ட குழி பணியாரம் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சிஸ்டர். இப்போ குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்காக ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் வெல்லத்தோட கால் கப் தண்ணி விட்டு அதை நல்லாவே உருக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு கம்பி பதம் எதுவுமே பார்க்க தேவை கிடையாது. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். தேங்காவை கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி மூணு பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு கப்பு மாவு எடுத்ததுனால மூணு பழம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தோல் நீக்கிட்டு பழத்தோட தோலை நீக்கிட்டு இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். நான் வீட்டில் பவுடர் பண்ண மாவு தான் இது. மாவில் தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பழம், அதை இதை ஆட் பண்ணலாம். நான் மூணு பழம் சின்ன பழம் எடுத்துருந்தேன், அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துடலாம். இதோட நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு அரை மூடி தேங்காய். அது நல்லாவே நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதையும் இதில் சேர்த்துடலாம். இது நல்லாவே கலந்து விட்டுடலாம். நான் வெல்லம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா பாகு காய்ச்சி, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். வெல்லத்தை நம்ம நல்லா உருக்கின அப்புறம் வடிகட்டி சேர்க்கணும். அதில் ஏதாவது கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக வடிகட்டி சேர்த்துடலாம். இதில் நம்ம இதெல்லாம் சேர்த்துருந்தோன்னா அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா அது, அதோட அரைமூடி தேங்காவை நெய் விட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருந்தேன். அப்புறம் மூணு பழத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துருந்தேன். இதில் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லாவே கலந்து வச்சோம். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய தொடங்கிடலாம். குழி பணியாரம் இப்போ குழி பணியாரம் செய்திடலாம். இதுக்காக ஒரு குழி பணியாரக்கல் வச்சுருக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம மாவை கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துடலாம். இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுமே நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லாவே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எம்மியான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.